பெண் போலீஸ் வந்து பெண் போலீஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் திமுக மீது நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. இல்ல, ஸ்ரீராம் சொன்னாரு, நான் நல்ல வேளை நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க, இல்லைன்னா நாம் கடந்து போயிருக்கணும் என்ற பழி சொல்லுக்கு ஆளாகி இருப்பேன். கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. அந்த சம்பந்தப்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் இரண்டு பெண் எம்பிக்கள் முன்னாலேயே, அவங்க ஒருவர் பெண், அவங்க தலைவர் ஃபேமிலி முதலமைச்சரின் அன்பு தங்கை, இன்னொருவர் எம்பி, ரெண்டு பேரும் எம்பி தமிழிச்சு இருக்காங்க. யாரோ ஒரு 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 ஐ மீன் ஒரு மாதிரியான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லா பார்ட்டிலையும் தான் இருக்காங்க. பட் எது ஒரு பார்ட்டியை டிஃபரென்ஷியேட் பண்ணுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்றதை பொறுத்து தான். பாதிக்கப்பட்ட பெண் காவலர் வந்து புகார் கொடுப்பதற்கே அப்படித்தான் சார் இருக்கும். அவங்க வந்து முதல்ல பிடிக்கிறாங்க, ரெட் ஹேண்டடா பிடிக்கிறாங்க. பிடிக்கப்பட்ட காவலர்களும் அந்த இன்ஸ்பெக்டரையும் கட்சிக்காரன் அடிக்கிறான். அதன் பிறகு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, ஐ திங்க் சிஎஸ்ஆர் போடுறாங்க. அதுக்கு பிறகு நிர்பந்தத்தின் பெயரால் அவர் வாபஸ் வாங்குகிறாரு. நிர்பந்தத்தை எம்எல்ஏவே கொடுக்கிறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சார், இதுக்கெல்லாம் பெரிய வந்து ராணுவ இதெல்லாம் வந்து ராக்கெட் சயின்ஸ் ஆகும். அதை பேசுறதுக்கு கண்ணு முன்னால நடக்குது, ஒரு அசிங்கம் நடக்குது. இவங்க வந்து இந்த ஆட்சியின் இந்த ஆட்சிக்கு வந்து இது ரொம்ப கெட்ட பெயர். அந்த சம்பந்தப்பட்ட திமுக, எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆட்சியாளர்களோட இந்த அணுகுமுறையில். ஏதாவது எது பண்ணாலும் வாக்கு வங்கி சார்ந்த ஆட்சியாளர்கள் பண்ணுவாங்க. இப்போ புதுக்கோட்டையில் கூட சம்மந்தப்பட்டவங்க மேலே, நேற்று கூட உங்களுடைய விவாதத்தில் அந்த இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்குது, ஆதிக்க ஜாதிகளோட வாக்கு வங்கிகள் இருக்குன்னு ஆட்சியாளர்கள் மௌனம் காக்குறாங்கன்னா அதில் 1% லாஜிக் இருக்குது, புரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன வாக்கு வங்கி இருக்குது? யாரோ ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு, ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட கட்சி ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கல. அதுதான் சார் கட்சி ரீதியாக ரெண்டாவது சார், உங்கள் கட்சியில் நீங்கள் வச்சுக்கோங்க, தலையில் வச்சு கூத்தாடுங்க, அது உங்கள் பிரச்சனை. ரெண்டு பேர் வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள். இப்போ நான் முதல்ல பேசினதான், பெண்கள் எங்கே வந்தாங்கனாலும், கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், அவங்க வாழ முடியாதுன்றதுக்கு. ஏன்னா கட்டமைப்பு ரீதியாக வந்து இது ஒரு ஆணாதிக்க சமூகம். எந்த பெண்ணாக இருந்தாலும் வக்ரத்துக்கு ஆட்பட்டு தான் வாழ வேண்டி இருக்கிறது. காவல்துறையில் இருந்தாலும் கட்சி கூட்டத்தில் கனிமொழி முன்னாலேயே இது நடக்குது, கேஸ் போடலை, பொலிட்டி அதாவது வந்து லீகலாகவும் ஆக்ஷன் எடுக்கலை, பார்ட்டி வைஸும் ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் வந்து இது என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? பேசுவோம்.